புத்த கையால் இருக்க புத்தர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது அவரோட வரலாறு இங்கே இருக்குது. அப்படி இப்படி சித்தார்த்தா இருந்தார், இருந்து இந்த நிலைக்கு எப்படி வந்தாருன்றதை எடுத்திருக்காங்க. சிறு வயசில் குழந்தை பருவத்தில் இருக்கார். சித்தார்த்தா அன்ன பறவைக்கு இது பண்ணுறாரு, கல்யாணம் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு அவங்க வர்றப்போ நாகர்கோலம் வர்றாங்க. வெளியே வர்றப்போ பார்த்தீங்கன்னா வயோதிகராக இருக்காங்க, வயசானவங்க இறந்துடுறாங்க, எப்பயும் அழுகிறாங்கன்னு பார்த்துட்டு ஞானம் தேடி இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவை, அப்போ அந்த நிலை நான் எப்படி வரணும்னு நினச்சி தான் தவத்துக்கு போகிறாரு. எல்லோரும் மாதிரியும் நம்மளை இறந்துடக்கூடாது அப்படின்றாரு. அப்புறம்தான் அவர் ஞானம் கிடச்சி வர்றாரு. வாசி யோகம், சாப்பாடு, அன்ன தண்ணி இல்லாமல் தவம் இருக்கிறாரு. தவம் இருக்கிறப்ப மாயை அவங்க வந்து அண்ணன் உணவு கொடுக்குறாங்க, வந்து கொடுக்குறாங்க, அதையும் மீறி அவர் தவம் இருக்கிறாரு. பல வருடங்கள் தவம் இருக்கிறாரு. தவம் இருக்கிறப்ப அவங்க மாயை லேடி வந்து அப்சரஸ் மாதிரி வந்து அவரை வந்து மயக்க பார்க்குறாங்க. மிருகங்களாக வர்றாங்க, அசுரனாக வந்து அந்த காற்று ஊதி அவர் தவத்தை கலைக்க பார்க்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா சர்ப்பங்கள், பாம்பு வந்து அதை தீண்ட வருது. அதையும் மீறி அமைதியாக இருந்து தவத்தில் ஒரு நிலையில் இருக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் மேன்மை அடைஞ்சு இன்னும் குரங்கு, யானை, இந்த பறவைகள் எல்லாமே அவருக்கு உதவி செய்யுதுங்க. பழங்கள் சாப்பிடக்கூடுதுங்க, இயற்கையோடு ஒன்றி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மக்களுக்கு போதனை செஞ்சு உலகம் ஃபுல்லாக புத்த மதத்தை பரப்புகிறாரு. ஞானக்கடவுள் புத்த பெருமான், ஞானக்கடவுள் அன்பை போதித்தவர், மனது ஆடாமல் உடல் ஆடாமல் ஒரு நிலைப்படுத்தி புருவமத்தி இணைச்சு தவம் இருக்கிறப்ப இந்த மேன்மையான நிலை கிடைக்கும். இந்த மனித பிறப்ப வீணாக்க வேண்டாம், தவம் இருப்போம், தியானம் செய்வோம். பரபிரம்மம் துணை, ஆதி பரபிரம்மம் துணை, ஆதி பரபிரம்மம் துணை.